வரதராஜ முதலியார் வந்து அரசியலில் எப்போதும் ஈடுபாடு காட்டாது. அவர் தமிழகத்தோட மிகப்பெரிய தொடர்புனா பேசிக் வாரம் வந்துக்குவார் அந்த மாதிரி இருக்கிறது, அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வரதோ அந்த மாதிரி எதுவுமே அவருக்கு பெருசாக இல்லை. அப்படின்ற கட்டத்தில் எம்ஜிஆரை கூப்பிட்டு பேசின உடனே அவர் எம்ஜிஆரோட நெருக்கமாகறாரு. இந்த நேரத்தில் வந்து அவருடைய காவல்துறை அதிகாரிகளோ, நீங்கள் இங்கே இருந்து அவங்க உயிருக்கு ஆபத்து நெருங்கிட்டாங்கன்னு இவரை சுற்றி இருக்கிறவங்களெல்லாம் நெருக்கி 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 அவங்கள காலி பண்ணுறாங்க, இல்லைன்னா அரெஸ்ட் பண்ணுறாங்க. கடைசியில் இவருக்கு கழுத்தில் கத்தி வைக்கும்போது அந்த மாதிரியான ஒரு சூழல் வருது. இவ்வளோ ஒரு செல்வாக்கு மிகுந்த ஒரு மனிதன், அவர் உயிருக்கு ஆபத்து வருது, இப்படி வரும்போது நம்ம அதிகாரத்தில் இருக்கும்போது அவரை காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதில் இங்கே இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த படா வேலையெல்லாம் நடக்குது, இது ஒரு பக்கம் நடக்குது. அங்கே வந்து என்னன்னா ஹாஜி மஸ்தான் வீக் ஆகிட்டே வர்றார். இன்னொரு பக்கம் வந்து அகிரா பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் உமாபதி அவர்கள் நம்மோடு மீண்டும் இணைந்திருக்கிறார், அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். சென்ற எபிசோடில் ஈழத்தமிழர்களுக்கு தமிழர்களுக்கு ஆதரவாக வந்து மும்பையில் வந்து வரதராஜ முதலியார் மிகப்பெரிய அளவில் ஒரு பேரணி நடத்தினார் இல்லையா, பிரம்மாண்டமான பேரணி. அதன் தொடர்ச்சியாக வந்து மகாராஷ்டிரன் கவர்மெண்ட்டே வந்து கண்டிப்பாக இவர் வந்து ஒரு த்ரெட்டாக தான் பார்த்துருப்பாங்க. ஏற்கனவே வந்து பல முறை சமாதானமாக ஏற்பட்டாலுமே மிகப்பெரிய அளவில் த்ரெட்டாக பார்த்துருப்பாங்க. அதற்கப்புறம் என்ன நடந்தது, அவர் என்ன பண்ணார் மகாராஷ்டிராவில்? அதாவது பார்த்தீங்கன்னா ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக நடந்த மிகப்பெரிய நாட்டிலேயே, அது தமிழ்நாட்டில் கூட அந்த மாதிரி ஒரு பேரணி நடக்கலைன்னு ஒன்று எம்ஜிஆர் வந்து என்ன பண்ணார்னா, இதை பார்த்து அவருக்கே ஒரு ஷாக். ஓகே, எம்ஜிஆருக்கே ஷாக். ஆனால் எம்ஜிஆர் பொறுத்தளவுக்கு எப்படி கேரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து நல்ல திறமை உள்ளவர்களை தன் நண்பராக்கிக்குவார், இல்லைனா தன் சிஷியன் ஆக்கிடுவார். அதாவது தனக்குள் ஒருவராக மாற்றிக்குவார், அது அவருடைய பழக்கம். இந்த மிகப்பெரிய இதை பண்ணோடனே வரதராஜ முதலியார்கிட்ட அவர் பேசினார். ஓகே, பேசி அவர் நன்றி சொல்லி ஒரு வாழ்த்தை சொல்லும்போது வரதராஜ முதலியார் வந்து அரசியலில் எப்போவுமே ஈடுபாடு காட்டாது. அவர் தமிழகத்தோட மிகப்பெரிய தொடர்புலாம் இல்லை, தொடர்புனா பேசிக்குவார் வந்துக்குவார் அந்த மாதிரி இருக்கிறது, அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வரதோ அந்த மாதிரி எதுவுமே அவர்கிட்ட பெருசாக இல்லை. அப்படின்ற கட்டத்தில் எம்ஜிஆரை கூப்பிட்டு பேசின உடனே அவர் எம்ஜிஆரோட நெருக்கமாகறாரு. இதுக்கிடையில் மீண்டும் இந்த ஊர்வல விவகாரத்தை தொடர்ந்து இவரை எப்படியும் தூக்கணும், வேறு கேஸில் உள்ளே வச்சிடணும்னு சொல்லி பல அரசாங்கங்கள், அந்த அங்கே உள்ள அரசாங்கம் வந்து மறைமுகமாக முடிவு பண்ணி அதற்கான முடிவை எடுத்து அதுக்கான காயின காலத்தில் ஈடுபடும் போது என்னன்னா, இவர் மேலே பல வழக்குகள் இருக்குது. அதுக்கு ஆதாரம் இல்லை அப்படின்னு இருக்கும்போது என்கவுண்டரில் போடுறதாகவோ இல்லை ஏதாவது ஒரு பெரிய ஒரு விஷயத்தில் இவர் முடிச்சிடணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுறாங்க. முடிவு பண்ணோடனே இவருக்கு தான் பயங்கர செல்வாக்கு இருக்கு, ஏன்னா ஹாஜி மஸ்தான் ஒதுங்கிட்டாரு. இவர் தொடர்ந்து தன்னுடைய நம்பர் டூ பிஸ்னஸை இவர் ஆட்களுக்காக பண்ணுறாரு, இவருக்கு பணத்துக்காகவோ இதுக்காக பண்ணல, இவருக்கு கீழே இருக்கக்கூடிய மக்களுக்காக அதை தொடர்ந்து செய்துக்கிட்டு இருக்காரு. ரெண்டாவது, இவருக்கு 2,000,000 பேரை கூட்டுற அளவுக்கு ஒரு செல்வாக்கு இருக்குன்றது கண்டு தான் அந்த அரசியல்வாதிகள்லாம் மீண்டும் அப்போ வந்து காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கு. பால் தாக்கரேயோட கட்சி மிகப்பெரிய அளவுலலாம் வளர்ச்சி அடையலை, ஒரு இப்போ இருக்கிறத விட ஒரு மூணில் ஒரு பக்கம் தான் வளர்ச்சி அடைஞ்சக்கூடிய ஒரு சூழலில் இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் என்ன ஆகுது அப்படின்னா, இவருக்கு டார்கெட் போடுறாங்க, உள்ளுக்குள்ள அதிகாரிகளே அவர் சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே எம்ஜிஆர் நேரடியாக பேசினதான் சொல்லுவாங்க, யார்கிட்ட, மகாராஷ்டிரா அரசிட்ட பேசி அவர் நான் தமிழ்நாட்டுக்கு கூப்பிட்டுக்கிறேன், நீங்கள் அவரை வந்து இது பண்ணாங்க அப்படின்ற மாதிரி பேசுனதா ஒரு தகவல் உண்டு. இந்த நேரத்தில் வந்து அவருடைய காவல்துறை அதிகாரிகளோ, நீங்கள் இங்கே இருந்து அவங்க உயிருக்கு ஆபத்து நெருங்கிட்டாங்கன்னொன்னே இவரை சுற்றி இருக்கிறவங்களெல்லாம் நெருக்கி 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 அவங்கள காலி பண்ணுறாங்க, இல்லைன்னா அரெஸ்ட் பண்ணுறாங்க. கடைசியில் இவருக்கு கழுத்தில் கத்தி வைக்கும்போது அந்த மாதிரியான ஒரு சூழல் வருது. அப்போ தான் உடனே இவருக்கு நெருங்கியவர்கள் எல்லாமே அங்கேருந்து பரமசிவம் வந்து மதுரைக்கு போயிடுறாரு, சொந்த ஊருக்கு போய் இதாகிறாரு. இவர் நேராக சென்னைக்கு தன்னுடைய மகள் வீட்டுக்கு வந்துடுறாரு. தன்னுடைய மகள் வந்து மகாலட்சுமின்னு பேர், யார் இவரோட மகன், 3 மகன் 1 மகள். அவர் வந்து சென்னைக்கு வந்து அவர் வந்து ஒரு மராத்தியை தான் கல்யாணம் பண்ணுறாரு பண்ணிவிட்டு, ஆனால் சென்னையில் வந்து செட்டில் ஆகிடுறாரு, இங்கே வந்துருக்கார் இருக்கார். உடனே மகள் வீட்டுக்கு வந்துடுறார். யார், இவர் முதலியார் வந்து வரதராஜ மகன் வீட்டில் வந்து அமைதியாக இருக்கு. அப்போ தான் வந்து என்ன ஆகுதுன்னா, இந்த நாயகன் படம் எடுக்கிறதுக்கு இவரை அப்ரோச் பண்ணி மணிரத்னம் அந்த டீம் அவங்களை போய் பார்த்து அவர்கிட்ட பல சம்பவங்கள் விஷயங்கள் எல்லாம் கேட்டு அந்த படத்தை உருவாக்குறாங்க. அப்போ தான் அவரை போய் இவங்க பார்க்குறாங்க. சில காலம் வந்து இங்கே இருக்கிறவர் வந்து எப்படி போயிட்டுருக்கு, இவரோட லைஃப் எப்படி போயிட்டுருக்கு. எம்ஜிஆர் வந்து முதலமைச்சராக இருக்கிறாரு, நான் ஒரு பவர்ஃபுல்லான முதலமைச்சர், அதனால் மறைமுகமாக எம்ஜிஆரால் அவர் பாதுகாக்கப்பட்டார். ஓகே, அவரோட நெருக்கம் காரணராக என்னன்னு தெரியல, ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையாளராக இவரை பார்க்குறாங்க. ஏன்னா அந்த காலகட்டங்களில் மும்பையில் போய் தமிழர்கள் இவ்வளோ பேரை திரட்டி இவ்வளோ ஒரு செல்வாக்கு மிகுந்த ஒரு மனிதன், அவர் உயிருக்கு ஆபத்து வருது, இப்படி வரும்போது
நம்ம அதிகாரத்தில் இருக்கும்போது அவரை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி ஒரு இதில் இங்கே இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பட வேலையெல்லாம் நடக்குது, இது ஒரு பக்கம் நடக்குது. அங்கே வந்து என்னன்னா ஹாஜி மஸ்தான் வீக் ஆகிட்டே வர்றார். ஓகே, இன்னொரு பக்கம் வந்து தாவூதோடைய கை ஓங்கிட்டே இருக்கு. அப்போ படாராஜன் கூட தொடர்பு வைத்திருந்தவன் தான் சோட்டாராஜன். சரியா, இப்போ சோட்டாராஜன் இப்போ இதில் இந்தோனேஷியாவில் பாலியில் பிடிச்சிட்டு வந்தாங்க சமீபத்தில், ரெண்டு மூணு வருஷத்துக்கு. அப்போ வந்து என்னன்னா சோட்டாராஜன் போய் அப்படியே அவன் வந்து டிக்கெட் விற்கிறது லோக்கலில் சில்லற தா ரவுடியாக இருக்கான். அவன் என்ன பண்ணான், படாராஜன் கூட கொஞ்ச நாள் இருக்கான். படாராஜன் இறந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா சோட்டாராஜன் நேராக போய் தாவூது கும்பலில் சேர்ந்துறான். ஓகே, சேர்ந்துட்டு அவன் ஒரு ட்ராக்கை ஓட்டிகிட்டு இருக்கான். ஆனால் அவன் அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது. அப்போ வரதராஜ முதலியார் இருக்க வரைக்கும் தாவூதும் பெரிய ஆள் இல்லை. தாவூது வந்து வளர்ந்து வந்துட்டு இருக்கான். அவன் வந்து ஒரு ட்ராக் எடுத்து அவன் போயிட்டு இருக்கான் கடத்தல் கடத்தல். ஏன்னா தாவூது வந்து எடுத்த உடனே என்ன பண்ணான்னா துபாய் லிங்கை பிடிச்சிடறான். பிடிச்சி அந்த ட்ராக்ல அவங்க போயிட்டு இருக்காங்க. ஒரு ட்ராக்ல இவர்கள் வந்து இப்படி போயிட்டு இருக்காங்க, போயிட்டு இருக்காங்க. ஹாஜி மஸ்தான் அவர் பாட்டுக்கு செட்டில் ஆகி அவர் சினிமா இனிமா போயிட்டு இருக்கும்போது அவரை பிடித்து உள்ளே போட்டுருக்காங்க எமர்ஜென்சி டைம்ல. ஓகே, உள்ளே போயிட்டு வந்தவர் அவர் தனியாக ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார். ஆனால் அந்த கட்சி அட்டர் ஃபிளாப். அவர் என்னன்னா முஸ்லீம்களுக்கான கட்சி இல்லாத வந்து பிற்படுத்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்காகவும் இஸ்லாமியர்கள் இணைந்து ஏற்படுத்தப்பட்ட ஒரு கட்சி. ஏன் அந்த ஆசை அவருக்கு வருது அப்படின்னா இவர் வந்து பல கிராமங்களை தத்தெடுக்கிறார். யாரு, ஹாஜி மஸ்தான். பலருக்கு பணத்தை வாரி வாரி இறக்கிறார். இவர் ஏதாவது ஒரு இடத்துக்கு போறாருன்னா ஒரு 5000 பேர் கூட்ட முடியுமா. அப்போ வந்து என்னன்னா ஒரு ரிப்போர்ட்டர் வந்து இவர் கூட ரொம்ப நெருக்கமான ஒரு நிருபர் வந்து இவர் கூட மகாராஷ்டிராவில் ஒரு ஒரு தனிப்பகுதி ஒரு கிராமப்பகுதிக்கு கூப்பிட்றாரு போயிட்டு வரலான்னு. போகும்போது அங்கே ஒரு பொதுக்கூட்டம், அங்கே போன உடனே இவ்வளோ பேர் கூடுறான். சொல்லவே இல்லை அவர் வராருன்னொடனே ஹாஜி வரார் ஹாஜி வரார்னு அவ்வளோ மக்கள் கூடிடுறாங்க. கூட்டினோடனே அந்த ரிப்போர்ட்டர் கீழே போய் இறங்கி விசாரிக்கிறார் எதுனால அவங்களுக்கு ஒரு பிடிக்குது என்ன அப்படின்னு சொன்னாங்க. அவன் ஒரு கதையை சொல்கிறான். ஆனால் இவர் கூடயே இருக்கார்ல இந்த ரிப்போர்ட்டர் வந்து யார் கூட இருக்கா, ஹாஜி கூட அவரை பற்றி எல்லாமே தெரிஞ்சால் கூட அந்த மக்கள் தான் இந்த கதையெல்லாம் சொல்கிறாங்க. ஓகே, ஹாஜி மஸ்தான் எவ்வளோ பெரிய ஆளுங்க, நீ போய் எதுக்கு அவரை பிடிக்குன்றீங்க, அவர் வீட்டில் நாலு கதவு இருக்குமா, நாலு பக்கம் நாலு கார், எந்த காரில் ஏறி போவார்னே தெரியாதான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பில்டப், இந்த கதவை திறந்தாருன்னா அது வீட்டுக்குள்ளே போனோன்னா எப்படி வெளியே வரணும்னே தெரியாது. எப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பில்டப் கதையில் சொல்கிறாங்க. சொன்ன உடனே அவர் என்ன பண்ணுறாரு, அதை ஒரு செய்தியாக போட்டுறாரு, இதெல்லாம் உண்மை கிடையாது, ஆனால் இந்த மக்கள் தன்னே தான் இவரை வந்து இப்படி பில்டப் கொடுத்து பில்டப் கொடுத்து இப்படி ஆக்கிட்டாங்கன்னு ஹாஜி மஸ்தானே கூப்பிட்டு வருத்தப்பட்டுருக்காங்க. ஐயோ, உன்னை கூப்பிட்டு போனதுக்கு எனக்கே வெடி வைக்கிறீங்க, இல்லைங்க இதெல்லாம் உண்மை இல்லைன்னு, இல்லை மக்கள் இப்படி கதையெல்லாம் விடுறாங்க அப்படின்னு. ஐயோ, அந்த பில்டப்பில் தான் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், அதை போய் நீ குறைச்சி விட்றாது அப்படின்ற மாதிரி வருத்தத்தில் இருந்தாருலாம் சொல்லுவாங்க. அப்போ ஹாஜி மஸ்தான் அந்த பில்டப்பில் இருக்கிறதும் எங்கே போனாலும் ஒரு கூட்டம் வருது இல்லையா, இந்த கூட்டத்தை வச்சு தான் அவர் அந்த கட்சி ஆரம்பிக்க முடியாது. ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் அதில் இந்திரா காந்திக்கு வந்து இந்த எமர்ஜென்சி டைமில் போயிட்டு வெளில வர்றோன்னா வந்தவொடனே கட்சி ஆரம்பிக்கிறார். கட்சி ஆரம்பித்த உடனே அந்த கட்சி வந்து அந்த தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா படுதோல்விகளை ஒரு சீட்டு கூட பிடிக்க முடியாது. அதே நேரத்தில் வரதராஜ முதலியார் சப்போர்ட்டோட கோழிவாடா பகுதியில் ஒரு எம்எல்ஏ தேர்தல் தமிழர் தேர்ந்தெடுக்கப்படுறாரு. அது இவரோட செல்வாக்கு, அவரோட செல்வாக்கு. இப்படி இருக்கும்போது தான் இவர் வந்து தப்பி சென்னைக்கு வராரு. அவருடைய மகள் கூட சமீப காலத்தில் வந்து ஏசியில் கேஸ் லீக் ஆகி வெடித்து அவங்க வரதராஜ முதலியார் பொண்ணும் பையனும் இறந்துட்டாங்க. சமீபத்தில் இருந்தாங்க, அவர்கள் வீட்டில் தான் வந்து வரதராஜ முதலியார் தன்னுடைய கடைசி காலங்களில் மணிரத்னம் கூட சொல்லியிருப்பார். நான் பேசும்போது கூட கேட்டேன், உங்களுடைய மரணம் எப்படி இருக்கணும், நீங்கள் எவ்வளோ செஞ்சுருக்கீங்க, இவ்வளோ த்ரெட் இருக்குது உங்களுக்கு, கவர்மெண்ட் ஒரு பக்கம் தேடி பல கேஸுகளை போட்டுட்ருக்கு, கொல்லணும்னு சொல்லி உங்களை எதிர் குரூப் இவங்கன்னா டார்கெட் போடும்போது உங்கள் மரணம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி மணிரத்னம் கேட்டதாகவும், அதற்கு என்னுடைய மரணம் ஒரு மருத்துவமனையில் அமைதியாக நடக்கணும், என்னுடைய சாவு வந்து ஒரு அமைதியானதாக இருக்கணும் அப்படின்னு அவர் விரும்பியதாக மணிரத்னத்தை சொன்னதாக மணிரத்னம் இயக்குனர் அவர்களே வந்து பேட்டியில் சொல்லியிருக்காரு, பேட்டியில் சொல்லியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி இருந்தவர் அதே மாதிரி ஒரு நாள் சென்னையிலேயே மரணம் அடைஞ்சார். ஓகே, சென்னையில் மரணம் அடைஞ்சா இவர் வந்து மும்பையை கட்டி ஆண்ட விட்டான். ஒரு 30 வருஷம் 45 வயசுக்கு மேலே மும்பையில் வரதராஜ முதலியார் அப்படின்னாலே நடுவோம், அரசியல்வாதிகளாக இருந்தாலும் எல்லாம் இருந்தாங்களோ, இவ்வளோ லட்சக்கணக்கான மக்களுக்கு பணத்தை வாரி இழைச்சிருக்காரு, தொழில் செய்ய எல்லாம் பண்ணியிருக்காரு. அந்த காலகட்டங்களில் நம்பர் 2 தொழில்னா அப்போ எல்லா இடத்துலையும் நடக்கிறது தான். இப்போ அது பெருசாக தெரியலாம் தப்பாக தெரியலாம் அது வேறு விஷயம். அந்த காலகட்டங்களில் எல்லா ஊர் ஊருக்கு சாராங்க, அங்கங்கே கஞ்சாவிங்க, எல்லாமே நடந்தது தான். அந்த வறுமை காலகட்டங்களில் எல்லாமே நடந்தது தான். காவல்துறை அந்தளவுக்கு வளர்ச்சி அடையாத ஒரு காலகட்டம், ஆனால் இப்போ இருக்கிறது வேறு. அந்த காலகட்டத்தில் அவர் இறந்த உடனே அவரை வந்து மும்பையில் தான் அடக்கம் பண்ணணும்னு சொல்லி
அவர் விருப்பமாக இருந்தது அப்படின்னு சொல்லி அவருடைய நிகம் சதயமான நண்பர் வந்து யார், ஹாஜி மஸ்தான், இவரை வந்து தனி சார்ட்டர் ஃப்ளைட் அனுப்பி ஒரு பாடி எடுத்து வர சொல்லி மும்பையில் அடக்க மாட்டார். என் நண்பன் வந்து இங்கே தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி. அப்போ இவர்கள் ரெண்டு பேரும் பிறந்த வருடம், பிறந்த தேதி, மாதம் எல்லாமே ஒன்று. ஆமாம், 1926 இவர் பிறந்தாங்க. எங்கெங்கேயோ இருந்து போனாங்க, ரெண்டு பேரும் இணைஞ்சாங்க, ரெண்டு பேரும் கட்டி ஆண்டார்கள் மும்பையை. இப்படி கட்டி ஆடும்போது ஒருவர் வந்து இந்த மாதிரியான ஒரு சூழல் ஏற்பட்டுருச்சு, அவரை மரணிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் அவரை வந்து இது பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 4-5 வருடங்கள், 94 வந்து நம்ம ஹாஜி மஸ்தான் மும்பையில் இறந்துடுறாரு. இது வந்து என்ன ஆகுது அப்படின்னா, மும்பை கட்டி ஆண்ட கிட்டத்தட்ட ஒரு 60களிலிருந்து 90கள் வரைக்கும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருந்த இந்த இரண்டு தமிழர்களுடைய, மும்பை தமிழர்களுடைய இரண்டு கண் அப்படின்னு எடுத்திங்கன்னா, ஒன்று ஹாஜி மஸ்தான், இன்னொன்று வந்து வரதராஜ மொழியார். இவர் ரெண்டு பேரும் 94 ஹாஜியும் இறந்து, ஹாஜி மஸ்தானும் இறந்துடுறாரு. இப்போ அவருடைய வாரிசான அவருடைய பையனும், தத்தெடுக்கப்பட்ட பையன் சேகர் இருக்கார், அதே மாதிரி அவருடைய பொண்ணும் இருக்காங்க. அங்கே அவங்களாம் 56 வயசாயிடுச்சு. அதே மாதிரி வரதராஜ மொழியாரோட ஒரு மகன் வந்து அப்போவே இறந்துட்டார், 80 சென்ட்லேயே இறந்துட்டார், நோய் வாய்ப்பட்டு இறந்துட்டார். ஒரு மகன் ஆஸ்திரேலியாவில் இங்கே இருந்தார், அவருடைய மகள் தான் இப்போ கூட ஒரு பாப் ஆல்பத்தில் பாட்டு பாடியிருக்காங்க. ஆமாம், இப்போ நீண்ட நாட்களுக்கு அப்புறம் அவர்கள் எங்கே இருந்தாங்கன்னு தெரியாது, இருந்தாங்க பாடினாங்க, அதனால அவர் இதாக போச்சு. அதே மாதிரி இன்னொரு மகன் வந்து மும்பையிலே இருக்கார். இதுதான் இவர்களுடைய வரலாறு, எப்படி ஆரம்பித்தாங்களோ அதே மாதிரி. இவர்கள் இரண்டு பேரும் வந்து ஒரு ரவுடி மாதிரி சுட்டுக் கொல்லப்படுவோம் அந்த மாதிரிலாம் இல்லை, வாழ்ந்தார்கள், ஆண்டார்கள். அதுக்கப்புறம் வந்து கடைசியில் அவர்கள் முடிவு வந்து இப்படிதான் ஆயிடுச்சு. 94 இவர்களோட இறப்புக்கு அப்புறமா தமிழர்களோட நிலை என்ன வந்துச்சுன்னா, ரெண்டு பேரும் காட் ஃபாதர் இல்லை இல்லை, அதாவது தமிழர்களோட நிலை அப்படி, அதுக்குள்ளே இவர்கள் செல்வாக்கு படைத்தவர்கள் மாறிட்டாங்க. ஓகே, அந்த அது இந்த பிகினிங் ஸ்டேஜில் இப்போ ஒரு குழந்தை இருக்கு அப்படின்னு வச்சுக்கங்களேன், அது ஸ்கூலுக்கு போகிறப்ப அழுகும், காலேஜில் போகிறப்ப முதல் நாள் அவங்க அப்பா அம்மாவை கொண்டு விட்டு வருவாங்க, டெய்லி போவாங்களா, அது அதுக்குள்ளே ஒரு செட்டப் ஆகிடும், அதுக்குள்ளே ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிடும், அது பிடிச்சிடும், அது அப்புறம் கேங்ஸ்டர் ஆகிடும் காலேஜில், சரியா, அது இவர்களை பாதுகாக்கிறதுக்கு அந்த பிள்ளை வரும் அப்படின்ற மாதிரி முதல்ல ஆரம்ப பேஸ் போட்டு கொடுத்துட்டாரு. பேஸ் போட்டு அவங்களை ஸ்ட்ராங் பண்ணி விட்டாங்க. அதுக்கப்புறம் அவர்கள்லாம் பல பல இடங்களுக்கு போய் மிகப்பெரிய ஆட்களாகவும் மிகப்பெரிய சக்தியாகவும். இப்போ நீங்கள் வந்து போய் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் 2019 கூட தாராவி போயிருந்தேன், பார்த்தீங்கன்னா அங்கே வந்து 80% தமிழர்கள் இல்லை. ஓகே, அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க, மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸாக போயிட்டாங்க. அங்கே யார் இருக்காங்க, யூபிக்காரன் பீகார்காரன் தான். 40 வருடங்களுக்கு முன்னாடி தமிழன் எப்படி இருந்தாலும் அவ்வளோ பின்தங்கியவர்கள் இருக்காங்கன்னு அர்த்தம். இப்பயும் தாராவி அப்படி தான் இருக்குது, ஆனால் இப்போ தாராவியில் 80% தமிழர்கள் கிடையாது. பீகாரி உத்தரப்பிரதேஷ்காரங்களுக்கு வித்துட்டு இவர்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி போயிட்டாங்க. அங்கே கடை வைத்து நடந்து கொண்டு இருக்கக்கூடிய சிலர் தான் இருக்காங்க, அங்கே தொழில் பண்ணிட்டு இருப்பாங்க, நல்ல லாபம் வரும்ல, பல சில கடைகள் இருக்குது, பல கடைகள் இருக்குது, வியாபார நிறுவனங்கள் இருக்குது, தோல் 18 இடங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த குடியிருப்பு பகுதியெல்லாம் தமிழர்கள் மாற்றி போயிட்டாங்க. அந்த மாதிரி சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருக்க இடத்துல இருக்கிறது மட்டும் தான் அங்கே இருக்காங்க அப்படின்ற ஒரு நிலை மாறிவிட்டது. தமிழர்கள் மும்பையில் இன்றும் செல்வாக்கு படைத்தவர்களாக இருப்பதற்கு காரணம் ரெண்டு பேர் தான், வரதராஜ மொழியாரும், இன்னொன்று வந்து முக்கியமான நபர்கள் இவர் ரெண்டு பேர் தான். அதற்கு கீழே நிறையா இருந்திருக்கலாம், பரமசிவம் போன்றவர்களும் இன்னும் சில பேர்லாம் இருந்திருக்கலாம். இருந்தாலும் தமிழர்களுக்கு பாதுகாப்பு அரண், தமிழர்களை வந்து அங்கே வந்து வேர் ஊன்றி வளர செய்தது யாருன்னா இவர் ரெண்டு பேர் தான். ஓகே, தமிழ்நாட்டிலிருந்து போய் ரெண்டு பேர் வரதராஜ முதலியார், ஹாஜி மஸ்தான் இப்படி எமர்ஜ் ஆகி தமிழர்களுக்கு ஒரு அரணாக இருந்து அவங்களோட வரலாறு வந்து நீங்கள் ரொம்ப சுவாரஸ்யமாக என்னோட பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி.